ஐந்தாம் வகுப்பு மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். யூனிட் டெஸ்ட் 3 அழகு தேர்வு 3 இதனுடைய பாடங்கள் போர்ஷன் இயல் 2 பாடம் 5 வரும். கல்வி செல்வமும் பொருட்செல்வமும், லெசன் 5 கல்வி செல்வமும் பொருட்செல்வமும் இயல் 2 பகுதியில் சரியான சொல்லை தெரிவு செய்து எழுதுக. 1. இம்மை என்ற சொல் குறிக்கும் பொருள். இம்மை இப்பிறப்பு, இம்மை இப்பிறப்பு. 2. காரணமாகின்றது என்ற சொல்லை பிரிக்க கிடைப்பது. காரணம் கூட்டல் ஆகின்றது, காரணமாகின்றது, காரணம் கூட்டல் ஆகின்றது. 3. வறுமை இச்சொல்லுக்குரிய எதிர்ச்சொல் செழுமை. வறுமை, வறுமைனா ஏழ்மையாக இருக்கிறது, செழுமை அப்படின்னா செல்வம் அதிகமாக வைத்து வாழுறது. வறுமை எதிர்ச்சொல் செழுமை. 4. பொருள் செல்வம் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் பொருட்செல்வம். அந்த இல் அப்படிங்கிறது இங்கே இட் அப்படின்ற எழுத்தாக மாறி வரும். பொருள் கூட்டல் செல்வம் பொருட்செல்வம் அப்படின்னு நாம் சொல்லணும். வினா எண் 5. பொருள் கூட்டல் இல்லார்க்கு என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் பொருள் இல்லார்க்கு. இல் கூட்டல் ஈ லி அப்படின்னு மாறி வரணும். பொருள் கூட்டல் இல்லார்க்கு, பொருள் இல்லார்க்கு. பகுதி 2. கீழ்காணும் சொற்களை சேர்த்து எழுதுக. 1. பழைமை கூட்டல் மொழி பழமொழி, பழைமை கூட்டல் மொழி பழமொழி. 2. நன்மை கூட்டல் வழி நல்வழி, நன்மை கூட்டல் வழி நல்வழி. திரும்பவும் சொல்லுங்கள், சொல்கிற வார்த்தைகளை சொல்கிற சொற்கள் எல்லாமே திரும்பவும் சொல்லுங்கள். 3 அல்லது 4 முறை எழுதி பாருங்கள். சரியான விடையையும் அதற்கான வினா வார்த்தைகளை மட்டும் மறுபடியும் எழுதி பார்க்கணும். பகுதி 3. கீழ்காணும் சொற்களை பிரித்து எழுதுக. 1. பணம் என்றால் பணம் கூட்டல் என்றால், பணம் கூட்டல் என்றால். 2. தொலைக்காட்சி தொலை கூட்டல் காட்சி, தொலை கூட்டல் காட்சி, தொலைக்காட்சி தொலை கூட்டல் காட்சி. சேர்த்து எழுதுக. பழைமை கூட்டல் மொழி பழமொழி, நன்மை கூட்டல் வழி நல்வழி. பணம் என்றால் பிரித்து எழுதுக, பணம் கூட்டல் என்றால். 2. தொலைக்காட்சி தொலை கூட்டல் காட்சி. அடுத்து பகுதி ஊ அப்படிங்கிற இடத்துல கொடுத்துருக்காங்க, வினாக்களுக்கு விடையளிக்க. இவை இரண்டுமே குறுவினால் வரும், மீதி 1 சிறுவினால் வரும். சரி, பார்க்கலாமா? 1. சொல்லும்போது திருப்பி சொல்லுங்கள். கலர் நிலத்துக்கு ஒப்பானவர் யார், கலர் நிலத்துக்கு ஒப்பானவர் யார். கல்வி கற்காதவரே கலர் நிலத்துக்கு ஒப்பானவர் ஆவர், கல்வி கற்காதவரே கலர் நிலத்துக்கு ஒப்பானவர் ஆவர். 2. கல்வரால் கவர்ந்து செல்லக்கூடியது எது, கல்வரால் கவர்ந்து செல்லக்கூடியது எது. 2. கல்வரால் கவர்ந்து செல்லக்கூடியது எது. பொருட்செல்வம் கல்வரால் கவர்ந்து செல்லக்கூடியது ஆகும். பொருட்செல்வம் கல்வரால் கவர்ந்து செல்லக்கூடியது ஆகும். 3வது வினா இது சிறுவினால் வரும், ஏன்னா நிறைய கருத்துகள் இருக்கிறதுனால சிறுவினால் வரும். 5 அல்லது 6 மதிப்பெண்கள் கிடைக்கும். 3. கல்வி செல்வமே மிகவும் சிறந்த செல்வம் என்பதற்கு மலர்விழி கூறிய காரணங்களை நும் சொந்த நடையில் எழுதுக. நும் அப்படின்னா உங்கள் அப்படின்னு அர்த்தம். கற்காதவன் பயன்படாத நிலம் போன்றவன். இந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட்டை முதல்ல மறுபடியும் திரும்பவும் சொல்லுங்கள். முதல்ல ஒரு 2 அல்லது 3 முறை எழுதி பாருங்கள், பிழை தவிர்த்திடலாம். கற்காதவன் பயன்படாத நிலம் போன்றவன். 2வது பாயிண்ட் பாருங்கள். கல்வி கற்றவருக்கு மட்டுமே மதிப்பு கிடைக்கும், கல்வி கற்றவருக்கு மட்டுமே மதிப்பு கிடைக்கும். அடுத்த வரி, பொருட்செல்வம் கொடுத்தால் குறையும், பொருட்செல்வம் கொடுத்தால் குறையும்.
திருடரும் திருடுவர், திருடரும் திருடுவர், ஆனால் கல்வி குறையாது, திருடவும் முடியாது. இதை நீங்கள் இரண்டு பாயிண்டாகவும் பிரித்தும் நீங்கள் எழுதலாம். பொருட்செல்வம் கொடுத்தால் குறையும், திருடரும் திருடுவர், இதை ஒரு பாயிண்டாகவும், கல்வி செல்வம் குறையாது, திருடவும் முடியாது. இந்த மூன்று பாயிண்ட்டையும் மறுபடியும் நீங்கள் எழுதி பாருங்கள். அடுத்தது ஒவ்வொரு பாயிண்டாக நீங்கள் படித்து முடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்பிறப்புக்கும் மறுபிறப்புக்கும் பயன் தருவது கல்வியே. இப்பிறப்புக்கும் மறுபிறப்புக்கும் பயன் தருவது கல்வியே. ஆகியவை கல்வி செல்வமே மிகச்சிறந்த செல்வம் என்பதற்கு மலர்விழி கூறிய காரணங்கள் ஆகும். கற்காதவன் பயன்படாத நிலம் போன்றவன். கல்வி கற்றவருக்கு மட்டுமே மதிப்பு கிடைக்கும். பொருட்செல்வம் கொடுத்தால் குறையும், திருடரும் திருடுவர், ஆனால் கல்வி குறையாது, திருடவும் முடியாது. அடுத்த பாயிண்ட்டு, இப்பிறப்புக்கும் மறுபிறப்புக்கும் பயன் தருவது கல்வியே. இந்த எல்லா கருத்துக்களையுமே படிங்க, புரிஞ்சுக்கோங்க, அதுக்கப்புறமா மனப்பாடம் பண்ணுங்க, இறுதியாக எழுதி பார்க்கணும். ஆகியவை கல்வி செல்வமே மிகவும் சிறந்த செல்வம் என்பதற்கு மலர்விழி கூறிய காரணங்கள் ஆகும். பகுதி மூன்று, கூடையில் உள்ள சொற்களுக்கு உரிய எதிர்ச்சொற்களை தொட்டியிலிருந்து கண்டறிந்து எழுதுக. இந்த புத்தகத்தினுடைய பயிற்சியை இந்த லெசன் டீச் பண்ணும்போதே அது கூட வீடியோ கூட சேர்த்து நான் ஒரு மதிப்பெண் வினாக்களும் இந்த எதிர்ச்சொற்களும் நிறைய அனுப்பிச்சிருக்கேன். நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஏற்கனவே நீங்கள் எழுதியிருக்கீங்க, படிச்சிருப்பீங்க, இதுவும் உங்களுக்கு போர்ஷனில் இருக்குது. அதனால் இப்போ நான் இதை படிக்கிறேன், கவனமாக கேளுங்க, வார்த்தைகளை திரும்பவும் சொல்லுங்கள். படிக்கலாமா? ஒன்று, இம்மை மறுமை, இம்மை மறுமை. இரண்டு, நல்வழி தீய வழி, நல்வழி தீய வழி. மூன்று, வருத்தம் மகிழ்ச்சி, வருத்தம் மகிழ்ச்சி. நான்கு, நேற்று இன்று, நேற்று இன்று. ஐந்து, புதுமை பழமை, புதுமை பழமை. ஆறு, வறுமை செழுமை, வறுமை செழுமை. ஏழு, நன்மை தீமை, நன்மை தீமை. இம்மை மறுமை, நல்வழி தீய வழி, வருத்தம் மகிழ்ச்சி, நேற்று இன்று, புதுமை பழமை, வறுமை செழுமை, நன்மை தீமை. ஒரு மதிப்பெண் வினாக்கள் எல்லாமே சொல்லும்போது திரும்பவும் நீங்கள் சொல்லணும், நிறைய முறை எழுதியும் பார்க்கலாம். அப்போ தான் நீங்கள் முழு மதிப்பெண்கள் எடுக்க முடியும். 25 மதிப்பெண்களுக்கு இந்த வினாக்கள் இருக்கும். நீங்கள் அழகாக எழுதி முழு மதிப்பெண்கள் வாங்கலாம். நன்றி.